Good morning, students. Now we are going to biology class. Third lesson, tissue level of organization. Tissue alavilana kattamaippu. In this chapter, having animal tissues, epithelial tissues, connective tissues, muscular tissues, neural tissues. These are all discussed about this lesson. இந்த பாடத்தில் விலங்கு திசுக்கள், எபிதீலியல் திசுக்கள், இணைப்பு திசு, தசை திசு, நரம்பு திசு என்பதை இப்பாடத்தில் நாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வி ஆர் கோ டு த வாட் இஸ் மென் பை டிஷ்யூஸ். வாட் இஸ் மென் பை டிஷ்யூஸ்? த டிஷ்யூஸ் மீன்ஸ் The tissues means a group of the cells that are similar in structure and perform common or related functions is called as the tissues. அதாவது திசு என்பது ஒத்த அமைப்புடைய பொதுவான அல்லது தொடர்புடைய செயல்களை ஒன்றுபட்டு செய்யும் ஒரே வகையான செல் தொகுதிகள் திசுக்கள் என்று அழைக்கப்படுகிறது. திசுக்கள் என்று அழைக்கப்படுகிறது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த டூ மார்க் குவஸ்டின். நவ் கம் டு திஸ் தியர் டாபிக். யூ நோ திஸ் தியர் மல்டி செலுலார் ஆர்கனிசம்ஸ். த செல்ஸ் டூ நாட் த ஆப்ரேட் த இண்டிபெண்ட்லி. இன்ஸ்டிட்டட் தி ஃபார்ம் ஏ டைட் செல்ஸ் த கம்யூனிகேட்ஸ் தட் லிவ் அண்ட் த ஒர்க்கர் டுகெதர். பொதுவாக பல செல் உயிரிகளில் செல்கள் தனித்து இயங்குவதில்லை, மாறாக அவை இறுக்கமான செல் கூட்டமைவுகளாக இணைந்து பணிபுரிந்து வாழ்கின்றன. த லிவ் அண்ட் டு ஒர்க் டுகெதர். த இண்டிவிஜுவல் பாடி செல்ஸ் ஆர் த ஸ்பெஷலைஸ்ட் வித் ஈச் டைப் தே ஆர் பர்ஃபார்மிங் தி ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் தட் ஹெல்ப் டு தே மெயின்டைன் தே ஹோமியோஸ்டாசிஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் த பாடி ஆஸ் த ஹோல். அதாவது இவை நமது உடலின் சமநிலை பேணுவதற்காகவும் The specialized performing this, they help the maintaining the homeostasis, சமநிலை படுத்துவதற்காகவும். Then, the help in the maintain the homeostasis then benefits the body as the whole, the specific functions. மேலும் இவை உடல் முழுவதும் நன்மை அளிக்கவும் சிறப்பான பணிகளை மேற்கொள்கின்றன. The specialization is the abuse. Cell சிறப்புறுதல் தெளிவாக உள்ளது. How the muscle cells the look and act the different gen greatly from the skins. தோல் செல்களிலிருந்து மாறுபடுகின்றன. செல் சிறப்புறுதல் ஒருங்கிணைந்த முறையில் உடலை செயல்பட அனுமதிக்கிறது. The different greatly the skin cells, the cell specialization allow their body to functions their coordinate ways. பொதுவாக தோல் செல்களிலிருந்து மாறுபடுகின்றன. செல் சிறப்புறுதல் ஒருங்கிணைந்த முறையில் உடலை செயல்பட அனுமதிக்கிறது. The cell specialized allow their body to function in the coordinate ways. This is the importance of the tissues. And then when the skin is there different, how the muscle cells look and act there differ greatly from the skins. தசை செல்களின் அமைப்பும் செயல்களும் தோல் செல்களிலிருந்து மாறுபடுகின்றன. Then the tissues are basically the cells is the a group of the cells form a tissues. I already told you that the group of the tissues form this the organ, then the group of the organ form this the organ system, then the group of the organ system form a பர்டிகுலர் ஆர்கனைசேஷன். பொதுவாக செல்கள் ஒத்த ஒரே மாதிரியான செல்கள் ஒன்றிணைந்து திசுக்களாகவும்,
திசுக்கள் ஒரே மாதிரியான திசுக்கள் ஒன்றிணைந்து உறுப்பாகவும், உறுப்புகள் ஒன்றிணைந்து உறுப்பு மண்டலங்களாகவும், உறுப்பு மண்டலங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து இறுதியாக ஒரு உருவமாகவும் ஒரு உயிரியாகவும் தோற்றமளிக்கின்றன. நவ் கம் டு த டாபிக். The tissues are the organs in a specific proportion and a pattern to form a organ like the lung, heart, stomach, kidney, ovaries, the testes. Hence the tissues are called as the living fabrics. Living fabrics. திசுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்திலும் வடிவமைப்பிலும் இணைந்து நுரையீரல், இதயம், இரைப்பை, சிறுநீரகங்கள், அண்டகங்கள், விந்தகங்கள் மற்றும் இன்னும் பிற உறுப்புகளாக உருவாகின்றன. தென் ஃபார்ம் தி ஆர்கன்ஸ். எனவே திசுக்கள் உயிரினங்களின் கட்டமைப்பு, லிவிங் ஃபேப்ரிக்ஸ். ஹென்ஸ் த டிஸ்யூஸ் ஆர் கால்ட் அஸ் த லிவிங் ஃபேப்ரிக்ஸ். எனவே திசுக்கள் உயிரினங்களின் கட்டமைப்பு என்று அழைக்கப்படுகின்றன. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த டூ மார்க் குவஸ்டின். The two or more organs that perform a physical and a chemical, the functions they are called as the organ system. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்புகள் இணைந்து பொதுவாக இயற்பியல் மற்றும் வேதியியல் செயல்பாடுகளை செய்தால் அவை உறுப்பு மண்டலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. Perform common the physical and chemical functions. They are called organ system. உறுப்பு மண்டலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. Example, digestive system, respiratory system, circulatory system, excretory system. These are all the examples of organ system. எடுத்துக்காட்டாக செரிமான மண்டலம், சுவாச மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், கழிவு நீக்க மண்டலம். திஸ் ஆர் ஆல் இவைகளெல்லாம் உறுப்பு மண்டலங்களுக்கான எடுத்துக்காட்டுகளாகும். த மோஸ்ட் ஆர்கன் கண்டெயின் திஸ் த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த டிஷ்யூஸ் அண்ட் த அரேஞ்ச்மெண்ட் டிட்டர்மைன்ஸ் த ஆர்கன் ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன்ஸ். பொதுவாக பெரும்பாலான உறுப்புகளில் வேறுபட்ட திசுக்கள் பல விதங்களில் அமைந்து அவ்வுறுப்பின் அமைப்பையும் செயல்களையும் தீர்மானிக்கின்றன. உறுப்பையும் செயல்களையும் அமைப்பையும் தீர்மானிக்கின்றன. ஸோ த ஸ்டடி ஆஃப் த டிஸ்யூஸ் இஸ் நவுன் அஸ் த ஹிஸ்டாலஜி. எனவே திசுக்களை பற்றி படிக்கும் அறிவியலானது திசுவியல், ஹிஸ்டாலஜி. இட்ஸ் கம் டு த ஒன் மார்க் குவஸ்டின். Then this the complements the study of the grass anatomy together they provide the structural basis for the understanding the organ physiology. எனவே திசுக்களை பற்றிய அறிவியலானது மொத்த உள்ளமைப்பியல், grass anatomy, மொத்த உள்ளமைப்பியல் பற்றிய அறிவியலை நிறைவு செய்கிறது. இவ்விரு பிரிவுகளும் இணைந்து உறுப்பு செயலியலின் புரிதல் அமைப்புக்கு ரீதியான அடித்தளத்தை அளிக்கின்றன. ஸோ திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் த ஹிஸ்டாலஜி. எ ஸ்டடி ஆஃப் டிஸ்யூஸ் இஸ் நவுன் அஸ் த ஹிஸ்டாலஜி. திசுவை பற்றி படிக்கும் அறிவியலானது திசுவியல் என்று அழைக்கப்படுகிறது. Okay, now come to this, the animal tissues. What are the types of the tissues? Animal tissues. The animal tissues are the classified according to this, the size, shape, functions of the cells. There are four primary tissues type of this the interweave form the fabrics of the body. Fabrics of the body. Animal tissues. Animal tissues are the classified according to the size, shape, function of the cells. Size, shape, functions of the cells. பொதுவாக விலங்கு திசுக்கள் செல்களின் அளவு, வடிவம் மற்றும் செயல் ஆகியவற்றின் அடிப்படையில் விலங்கு திசுக்கள் வகைப்படுத்தப்படுகின்றன.
விலங்கு திசுக்கள் வகைப்படுத்தப்படுகின்றன. There are the four primary basic the tissues type that they interweave to form the fabric of the body. Fabric of the body. நான்கு வகை அடிப்படை திசுக்கள் பிணைக்கப்பட்டு அல்லது ஒன்றுடன் ஒன்று இணைந்து நமது உடல் கட்டமைக்கப்பட்டுள்ளது. What are they? They are the epithelial tissues used for covering, connective tissues support, muscle tissues movements for the movement, and nerve tissues for the control. These are all the four epithelial tissues. Four type of the epithelial tissues. What are they? விலங்குத்திசுக்கள் நான்கு வகையான விலங்குத்திசுக்கள் காணப்படுகிறது. The four type of the animal tissues, epithelial tissues. Epithelial tissues, connective tissues, muscle tissues, nerve tissues. The four type of the animal tissues having. One is the epithelial tissues used for covering. விலங்குத்திசுக்கள் நான்கு வகையான விலங்குத்திசுக்கள் காணப்படுகின்றன. ஒன்று எபித்திலிய திசு. இவை உரைக்காகவும் மேற்புறம் உரைக்காகவும் மேற்புறத்தில் உள்ள உறுப்பு மண்டலங்களை பாதுகாப்பதற்காக உரை போன்று பாதுகாப்பதற்காக இவை பயன்படுகிறது. ஸோ த எபித்திலியல் டிஸ்யூஸ் யூஸ்டு ஃபார் திஸ் எம் கவரிங் எபித்திலியல் திசு உரைக்காகவும். தென் செகண்ட் ஒன் இஸ் த கனெக்டிவ் டிஸ்யூஸ் இணைப்பு திசு யூஸ்டு ஃபார் த சப்போர்ட் ஆதரவுக்காகவும். தென் தேர்ட் ஒன் இஸ் த மசில் டிஸ்யூஸ் தசை திசு மூமெண்ட் இயக்கத்திற்காகவும். தென் ஃபோர்த் ஒன் இஸ் த நர்வ்ஸ் டிஸ்யூஸ் யூஸ்டு ஃபார் கண்ட்ரோல் நரம்பு திசு கட்டுப்பாட்டிற்காகவும் உடலினை கட்டுப்பாட்டிற்காகவும் பயன்படுகிறது. ஸோ த அனிமல் டிஸ்யூஸ் மேஜர்லி ஹேவிங் திஸ் த ஃபோர் டைப்ஸ் animal tissues majorly having this four types. The first one is the epithelial tissues. Epithelial tissues. Epi means the outer. The epithelial tissues is the seat of the cells that covers the body surface or line the body cavity. Line the body cavity. பொதுவாக epithelial திசு உடலின் மேற்பரப்பிலும் உடற்குழியினை சுற்றிலும் காணப்படுகிறது. காணப்படும் செல் வரிசையிலானது எபித்திலியல் திசு எனப்படுகிறது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த டூ மார்க் குவஸ்டின். த எபித்திலியல் டிஸ்யூஸ் இஸ் எ சீட் ஆஃப் செல்ஸ் தட் கவர் த பாடி சர்ஃபேஸ் ஆர் லைன் த பாடி கேவிட்டி. இட் அக்கர்ஸ் தி பாடி கவரிங் ஆஸ் எ லைனிங் எபித்திலியம் அண்ட் அஸ் த கிளாண்ட்லார் எபித்திலியம் அண்ட் லைன் த எபித்திலியம் அண்ட் அஸ் எ கிளாண்ட்லார் எபித்திலியம். மேலும் உடலின் மேற்பரப்பில் திசுவானது உரை போன்றும் மெல்லிய படல எபித்தீலியமாகவும் சுரப்பு எபித்தீலியமாகவும் காணப்படுகிறது. த கவரிங் லைனிங் எபித்தீலியம் கிளாண்ட்லார் எபித்தீலியம் மெல்லிய படல எபித்தீலிய உரை போன்றும் மெல்லிய படல எபித்தீலியமாகவும் சுரப்பு எபித்தீலியமாகவும் கிளாண்ட்லார் எபித்தீலியம் சுரப்பு எபித்தீலியமாகவும் காணப்படுகிறது. What are the functions of the epithelial tissues? Is the importance of this. The functions of the epithelium include the protection. அதாவது இந்த எபித்திலியல் திசு அதனுடைய பயன்கள் protection பாதுகாப்பிற்காகவும் absorption உறிஞ்சுதலுக்காகவும் filtration வடிகட்டுதல் excretion கழிவு நீக்கம் secretion சுரப்பு மற்றும் sensory reception மற்றும் உணர்வறிதல் போன்றவைகளுக்காக இவை பயன்படுகிறது. திஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த எபித்திலியல் டிஸ்யூஸ். தென் த பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷன் ஆஃப் த செல்ஸ் த எபித்திலியல் டிஸ்யூஸ் ஆர் த கிளாசிஃபைட் த சிம்பிள் எபித்திலியம் அண்டு காம்பவுண்ட் ஆர் த சாட்டிஸ்ஃபைடு எபித்திலியம். தென் த எபித்திலியல் டிஸ்யூஸ் த பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷன்ஸ் then have the two types. Again divide the two types. One is the simple epithelium and another one is the compound or the stratified epithelium. அது செல்களின் அமைப்பியல் உள்ள மாறுபாடுகளை பொறுத்து எபித்திலியல் திசுவானது இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று எளிய எபித்திலியம் மற்றொன்று கூட்டு எபித்திலியம் அல்லது அடுக்கு எபித்திலியம் என்று அழைக்கப்படுகிறது. Then the first one is this. Now come to this the flow chart. This is the classification of the animal tissues.
classification of the animal tissues. Classification of the animal tissues. விலங்கு திசுக்களின் வகைப்பாடு. I already told you have the four types. One is have the epithelial tissues. Epithelial tissue, connective tissues, இணைப்பு திசு, muscular tissues, தசை திசு. Then fourth one is the neural tissues, நரம்பு திசு. So they have four major of the animal tissues. நான்கு வகையான விலங்கு திசுக்கள் காணப்படுகிறது. Then again I already told you the epithelial tissues, now these have the two categories. What are they? Simple epithelium and compound epithelium. எபித்தீலியல் திசுவை மீண்டும் இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று எளிய திசுக்கள், எளிய எபித்தீலியல் திசு. மற்றொன்று கூட்டு எபித்தீலியல் திசு, கூட்டு எபித்தீலியல் திசு என்று பிரிக்கப்படுகிறது. தென் திஸ் திய எ சிம்பிள் எபித்தீலியல் டிசியூஸ் எகைன் ஹாவ் திஸ் திய ஃபைவ் டைப்ஸ். வாட் ஆர் திய? ஸ்குவாமஸ், குபாய்டல். ஸ்குவாமஸ் தட்டை வடிவ செல்கள், குபாய்டல் கனசதுர வடிவ செல்கள், காலும்னார் தூண் வடிவ செல்கள், சிலியேட்டட் குறியிலை கொண்ட செல்கள், அண்ட் சூடோ சாட்டிஸ்ஃபைட். சூடோ சாட்டிஸ்ஃபைட் சூடோ சாட்டிஸ்ஃபைட் பொய் அடுக்கு செல்கள். ஸோ த சிம்பிள் எபித்தீலியல் டிசியூஸ் ஹாவ் திஸ் த ஃபைவ் டைப்ஸ். எனவே எளிய திசுக்கள் ஐந்து வகைகள் காணப்படுகிறது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த காம்பவுண்ட் எபித்தீலியல் டிசியூஸ், கூட்டு எபித்தீலியல் திசுக்கள். திஸ் இஸ் ஹாவ் த எகெயின் ஹாவ் திஸ் த டூ டைப் மேஜர் டைப்ஸ். ஒன் இஸ் ஹாவிங் திஸ் த சாட்டிஸ்ஃபைட் அண்ட் டிரான்சிஷனல். அடுக்கு அடுக்கு கூட்டு எபித்தீலியல் செல்கள். தென் டிரான்சிஷனல் இடைநிலை கூட்டு எபித்தீலியல் செல்கள். தென் த ஸ்டாட்டிஸ்ஃபைட் அடுக்கு எபித்தீலியல் செல்கள். ஸ்டாட்டிஸ்ஃபைட் காம்பவுண்ட் எபித்தீலியல், காம்பவுண்ட் எபித்தீலியல்ஸ் டிஷ்யூஸ் எகெயின் ஹாவ் த த்ரீ கேட்டகரிஸ். அந்த அடுக்கு கூட்டு எபித்தீலியல் செல்கள் மீண்டும் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. அவை ஸ்குவாமஸ் தட்டை வடிவ செல்கள், குபாய்டல் கனசதுர வடிவ செல்கள், தூண் வடிவ காலும்னார் எபித்தீலியல் செல்கள் எனப்படுகிறது. தென் த ஸ்குவாமஸ் தட்டை வடிவ செல்கள் இரண்டாக காணப்படுகிறது. தென் ஹாவ் த டூ கேட்டகரிஸ் ஒன் இஸ் த கராட்டினைஸ்ட், அனதர் ஒன் இஸ் த நான் கராட்டினைஸ்ட். அந்த தட்டை வடிவ செல்கள் கராட்டின் நிரம்பியவை கராட்டினைஸ்ட், அண்டு நான் கராட்டினைஸ்ட் கராட்டின் அற்றவை என பிரிக்கப்படுகிறது. திஸ் ஆர் ஆல் திஸ் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் டிஷ்யூஸ். Classification of animal tissues. இவை விலங்கு திசுக்களின் வகைப்பாடுகள் ஆகும். Now come to this the topic. Now discuss about the one by one. So the epithelial tissues having this the two types. Epithelial tissues have the two types. I already told you. One is having this the simple epithelium. The epithelial tissues classified this the two. One is the simple epithelium, another one is the compound or satisfied epithelium. எனவே எபித்தீலியல் திசுவானது இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று எளிய எபித்தீலியம், மற்றொன்று கூட்டு எபித்தீலியம் அல்லது அடுக்கு எபித்தீலியம் என்று பிரிக்கப்படுகிறது. The first one is the simple epithelium. First one is the simple epithelium. The first one is the simple epithelium. The simple epithelium is the composed of the single layer of the cells. So it's known as the simple epithelium. பொதுவாக ஓரடுக்கு செல்களாலான உறிஞ்சும் சுரக்கும் மற்றும் வடிகட்டும் உறுப்புகள் இவற்றில் காணப்படுகின்றன. இவற்றில் காணப்படுகின்றன. தட் இஸ் கால்ட் அஸ் த சிம்பிள் எபித்தீலியம். தே ஆர் த ஃபவுண்ட் இன் திஸ் த அப்சார்ப்ஷன், செக்ரீசன் அண்டு ஃபில்ட்ரேஷன். அப்சார்ப்ஷன், செக்ரீசன் அண்டு ஃபில்ட்ரேஷன், உறிஞ்சுதல் சுரக்கம் மற்றும் வடிகட்டுதல் போன்ற உறுப்புகளில் இவை காணப்படுகின்றன. தே சிம்பிள் எபித்தீலியம்.
The simple epithelial tissues the further classified they as squamous epithelium, cuboidal epithelium, columnar epithelium, ciliated epithelium, pseudo-satisfied epithelium. I already told you. அதாவது எபித்தி எளிய எபித்திலியம் மீண்டும் ஐந்து பிரிவுகளாக உட்பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. எகெயின் வி ஆர் கிளாசிஃபைடு இன் திஸ் தி ஃபைவ் சப் டைப்ஸ். வாட் ஆர் தி ஸ்குவாமஸ் எபித்திலியம்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி ஸ்குவாமஸ் எபித்திலியம், தட்டை வடிவ எபித்திலியம். தென் செகண்ட் ஒன் இஸ் த குபாய்டல் எபித்திலியம், கனசதுர வடிவ எபித்திலியம். தென் தேர்ட் ஒன் இஸ் த காலும்னார் எபித்திலியம், தூண் வடிவ எபித்திலியம். ஃபோர்த் ஒன் இஸ் த சிரியேட்டட் எபித்திலியம், குறியிலை கொண்ட எபித்திலியம். ஃபிஃப்த் ஒன் இஸ் தி சூடோ சாட்டிஸ்ஃபைடு எபித்திலியம், சூடோ சாட்டிஸ்ஃபைடு எபித்திலியம், பொய் அடுக்கு எபித்திலியம் என ஐந்து வகையாக பிரிக்கப்படுகிறது. த ஃபஸ்ட் ஒன் இஸ் தி ஸ்குவாமஸ் எபித்திலியம், ஃபஸ்ட் ஒன் இஸ் த ஸ்குவாமஸ் எபித்திலியம். இட் இஸ் ஸ்குவாமஸ் எபித்திலியம் இஸ் மேடப் ஆஃப் ஏ சிங்கிள் தின் லேயர் ஆஃப் த ஃப்ளாட்டன் செல்ஸ் வித் இர்ரெகுலர் பவுண்ட்ரிஸ். இது இர்ரெகுலர் பவுண்ட்ரிஸ். முதல் வகையானது தட்டை வடிவ எபித்திலியம். இந்த தட்டை வடிவ எபித்திலியம் மெல்லிய தட்டையான ஓரடுக்கு செல்களால் ஆன ஒழுங்கற்ற விளிம்புகளை கொண்ட எபித்திலியம் தட்டை வடிவ எபித்திலியம் என்று அழைக்கப்படுகிறது. A single thin layer of flattened the cells with irregular boundaries. இர்ரெகுலர் பவுண்ட்ரிஸ், ஒழுங்கற்ற விளிம்புகளை கொண்ட எபித்திலியம் தட்டை வடிவ எபித்திலியம் ஆகும். தே ஆர் த ஃபவுண்ட் இன் த கிட்னிஸ், த கிட்னிஸ் கிளாமுர்லை, ஏர் சாக்ஸ் ஆஃப் லங்ஸ், லைனிங் ஆஃப் ஹார்ட், பிளட் வெசல்ஸ் அண்ட் லிம்பாட்டிக் வெசல்ஸ் ஆர் இன்வால்வ்ட் இன் த ஃபங்க்ஷன்ஸ் லைக் த ஃபார்மிங் த டிஃப்யூசன் பவுண்ட்ரிஸ் அண்ட் ஃபில்ட்ரேஷன் இன் சைட் வேர் திஸ் த ப்ரொடெக்ஷன் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட். ப்ரொடெக்ஷன் இஸ் நாட் ஏ இம்பார்ட்டண்ட். இவை பொதுவாக சிறுநீரக கிளாமுரலஸுகளிலும், இன் திஸ் தி ஸ்குவாமஸ் எபித்திலியம் இஸ் ஹேவிங் திஸ் தி ஃபவுண்ட் இன் த கிட்னி கிளாமுரலை, சிறுநீரகங்களினுடைய கிளாமுரலஸுகளிலும். தென் ஏர் சாக்ஸ் ஆஃப் லங்ஸ், நுரையீரல்களின் காற்றுப்பைகளிலும், நுரையீரல்களின் காற்றுப்பைகளிலும். லைனிங் ஆஃப் ஹார்ட், இதயம். தென் பிளட் வெசல்ஸ், இரத்த குழல்கள். பிளட் வெசல்ஸ் அண்ட் லிம்பாட்டிக் வெசல்ஸ், நிணநீர் நாளங்களின் உறையாகவும். ஸோ திஸ் ஆர் ஆல் ஹேவிங் திஸ் தி ஸ்குவாமஸ் எபித்திலியம். லிம்பாட்டிக் வெசல்ஸ் த இன்வால்வ் த ஃபங்க்ஷன்ஸ் ஃபார்மிங் த டிஃப்யூஷன் த பவுண்ட்ரி and filtering the sites where the protection is not important. பொதுவாக இவை பாதுகாப்பு தேவைப்படாத இடங்களில் ஊடுருவல் எல்லையாகவும் வடிகட்டும் பரப்புகளாகவும் செயல்படுகின்றன. பாதுகாப்பு தேவைப்படாத இடங்களில் ஊடுருவல் எல்லையாகவும் வடிகட்டும் பரப்புகளாகவும் இவை செயல்படுகின்றன. Yes, are they involved in the functions like the forming the diffusion boundaries and filtration in sites where protection is not important. Protection is not important. The next epithelium is known as the cuboidal epithelium. அடுத்து கனசதுர வடிவ எபித்திலியம் எனப்படுகிறது. It is the made up of a single layer of the cube-like cells. Cube-like cells. பொதுவாக ஓரடுக்கு கனசதுர வடிவ செல்களை கொண்டது. கனசதுரம், கியூப்லைக், கனசதுர வடிவம் கொண்டது. எனவே இவை கனசதுர வடிவ எபித்திலியம் என்று அழைக்கப்படுகிறது. திஸ் டிஸ்யூஸ் இஸ் த காமன்லி ஃபவுண்ட் இன் த கிட்னி டிபியூல்ஸ், டக்ஸ் அண்ட் செக்ரிட்டரி போர்ஷன்ஸ் இன் த ஸ்மால் கிளான்ஸ். பொதுவாக இவை சிறுநீரக குழல்களிலும் நாளங்களிலும் சிறிய சுரப்பிகளின் சுரப்பு பகுதிகளிலும், ஸ்மால் கிளான்ஸ், செக்ரிட்டரி போர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்மால் கிளான்ஸ், சுரப்பு பகுதி, சிறிய சுரப்பிகளின் சுரப்பு பகுதிகளிலும் காணப்படுகிறது. அண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் திஸ் த ஓவரி, அண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த
ovary. So these are all this the M, the cuboidal epithelium. The cuboidal epithelium is the generally is having this, that this disease is the generally having a commonly found in the kidney tubules, ducts and secretory portions of small glands and the surface of the ovary. பொதுவாக கனசதுர வடிவ எபித்தீலியம் அண்டக பரப்புகளிலும் இவை பொதுவாக சிறிய அண்டக பரப்புகளிலும் காணும் சுரத்தல் மற்றும் உறிஞ்சுதல் இதன் முக்கிய பண்புகளாகும் சுரத்தல் மற்றும் உறிஞ்சுதல் இவற்றுடைய முக்கிய பண்புகளாகும் The main functions of this, the columnar functions, the secretion and the absorption. சுரத்தல் மற்றும் உறிஞ்சுதல் இவற்றின் முக்கிய பண்புகளாகும் அல்லது முக்கிய பணிகளாகும் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் த ஒன் மார்க் கொஸ்டின் விச் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி குபாய்டல் எபித்தீலியம் த குபாய்டல் எபித்தீலியல் ஃபங்க்ஷன்ஸ் த மெயின் ஃபங்க்ஷன் செக்ரீஷன் அண்டு அப்சார்ப்ஷன் பொதுவாக கனசதுர வடிவ எபித்தீலியத்தினுடைய முக்கிய பணி சுரத்தல் மற்றும் உறிஞ்சுதல் ஆகும் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த தேர்டு கேட்டகரி த காலும்னார் எபித்தீலியம் தேர்ட் ஒன் இஸ் த காலும்னார் எபித்தீலியம் த காலும்னார் எபித்தீலியம் இஸ் த கம்போஸ்ட் ஆஃப் திஸ் த சிங்கிள் லேயர் ஆஃப் எ டால் செல் வித் அ ரவுண்ட் டு ஓவல் நியூக்ளியை அட் த பேஸ் பொதுவாக தூண் வடிவ எபித்தீலியல் செல்கள் இவை மூன்றாவது வட்ட மற்றும் நீள்வட்ட உட்கருவை செல்லின் அடிப்பகுதியில் கொண்ட உயரமான ஓரடுக்கு செல்களாலானவை இவை தூண் வடிவ எபித்தீலியல் செல்கள் என்று அழைக்கப்படுகிறது த காலும்னார் எபித்தீலியம் கம்போஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் எ டால் செல் வித் ரவுண்ட் டு ஓவல் நியூக்ளியை அட் த பேஸ் Then it is lined the digestive tract from the stomach to the rectum. பொதுவாக இவை இரப்பையிலிருந்து மலக்குடல் வரை செரிமான மண்டல பகுதியின் அகவுரையில் இவை காணப்படுகின்றன. It's the digestive tract from the stomach to the rectum, inner lining, cavity. Then again the columnar epithelium, the modified the two. One is the microvilli, another one is the goblet cells. அதாவது இவ்வுறையில் உள்ள செல்கள் உறிஞ்சும் தன்மையுடைய செல்களின் உறிஞ்சிப்பை உச்சிப்பரப்பில் மைக்ரோவில்லை தென் ஹாவ் த மாடிஃபைட் த டூ ஒன் இஸ் த மைக்ரோவில்லை அனதர் ஒன் இஸ் த காப்லெட்ஸ் வேர் இஸ் சிச்சுவேட் த மைக்ரோவில்லை த மைக்ரோவில்லை லைனிங் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஆன் த எபிக்கல் சர்ஃபேஸ் ஆஃப் த அப்சார்ப்டிவ் செல்ஸ் எபிக்கல் சர்ஃபேஸ் ஆஃப் த அப்சார்ப்டிவ் செல்ஸ் பொதுவாக இந்த மைக்ரோவில்லை இந்த காலும்னார் எபித்தீலியல் ஹாவ் த மாடிஃபைட் இன் டு டூ ஒன் இஸ் த மைக்ரோவில்லை அனதர் ஒன் இஸ் த காப்லெட் செல்ஸ் த மைக்ரோவில்லை இஸ் த ப்ரெசன்ஸ் இன் த எபிக்கல் சர்ஃபேஸ் ஆஃப் த அப்சார்ப்டிவ் செல்ஸ் பொதுவாக தூண்வடிய எபித்தீலியல் செல்கள் இரண்டாக மாற்றமடைந்து காணப்படுகின்றன ஒன்று மைக்ரோவில்லை மற்றொன்று கோப்பை வடிவ செல்கள் அந்த மைக்ரோவில்லை இவை செல்களில் உறிஞ்சும் தன்மையுடைய செல்களில் உச்சிப்பரப்பில் மைக்ரோவில்லை என்னும் நீட்சிகளாக காணப்படுகின்றன த மைக்ரோவில்லை அந்த எபிக்கல் சர்ஃபேஸ் அப்சர்ப்டிவ் செல்ஸ் உறிஞ்சும் பரப்புகளாக காணப்படுகின்றன நீட்சிகளாக காணப்படுகின்றன தென் செகண்ட் ஒன் இஸ் த காப்லெட் செல்ஸ் விச் செக்ரீட் த ப்ரொடெக்டிவ் லூப்ரிகேஷன் பியூக்கஸ் அதற்கு அடுத்தபடிய கோப்ப வடிவ செல்கள் இவை பாதுகாப்பிற்கான உயவு தன்மையுடைய கோளை பொருள்களை சுரக்கும் கோப்பை வடிவ செல்களாகவும் இவை காணப்படுகின்றன த காப்லெட் செல்ஸ் விச் செக்ரீட் த ப்ரொடெக்டிவ் லூப்ரிகேட்டிங் மியூக்கஸ் பாதுகாப்பிற்கான உயவுத்தன்மை லூப்ரிகேஷன் உயவுத்தன்மையுடைய கோளை பொருளை சுரக்கும் கோப்பையுடைய செல்களாக இரண்டு வகையாக மாறுபட்டு தூண்டுடைய செல்கள் காணப்படுகின்றன அவை ஒன்று மைக்ரோவில்லை மற்றொன்று கோப்பையுடைய செல்கள்
The columnar cells is the modified into two. One is the microvilli, another one is the goblet cells. The functions of this the epithelium include the absorption, secretion of the mucus, enzymes and other substance. Enzymes and other substance. பொதுவாக இவை உறிஞ்சுதல் மற்றும் கோளை நொதி போன்ற பொருள்களை சுரத்தல் ஆகிய பணிகளை மேற்கொள்கின்றன. உறிஞ்சல் அப்சார்ப்ஷன் அண்ட் செக்ரீஷன் சுரத்தல் போன்ற பணிகளை மேற்கொள்கின்றன. சுரத்தல் ஆகிய பணிகளை மேற்கொள்கின்றன. இட் இஃப் த காலம்னார் செல்ஸ் தி பியர் சிலியா ஆன் த ஃப்ரீ சர்ஃபேஸ் தே ஆர் கால்ட் அஸ் த சிலியேட்டட் எபித்தீலியம் ciliated epithelium. Then the columnar epithelium based on this the cilia have the two types. One is the ciliated type, another one is the non-ciliated type. Ciliated type and another one is the non-ciliated type. The first one is the ciliated type. When this the columnar cells bears the cilia on the free surface of the they are called ciliated epithelium. எனவே இந்த தூண் வடிவ எபித்தீலியல் செல்கள் குற்றிலைகளை கொண்டு இரண்டாக பிரிக்கப்படுகிறது. தூண் வடிவ எபித்தீலியல் செல்களுடைய மேற்புறத்தில் குற்றிலைகள் காணப்பட்டால் அவை குற்றிலை கொண்ட எபித்தீலியம் என்றும், குற்றிலைகள் இல்லை என்றால் அவை குற்றிலையற்ற எபித்தீலியம் என்று பிரிக்கப்படுகிறது. த காலம்னார் செல்ஸ் த பேஸ்ட் ஆன் த cilia have the two types. One is the ciliated type, another one is the non-ciliated type. The ciliated type is the propelled the buds, the ciliary action, and it's the line the small branchioles, fallopian tubes and uterus. Where is located the ciliated type of the columnar epithelium? Have small branchioles, fallopian tube and uterus. பொதுவாக குற்றிலை கொண்ட காலம்னார் எபித்தீலியம் தூண்வடி எபித்தீலியம் சிறுநீர் நாளம், சிறிய சுவாச குழல்கள், போன்றவற்றில் யுட்ரஸ் கருப்பை போன்றவற்றில் இவை காணப்படுகின்றன. தென் நான்சிலியேட்டட் குற்றிலையற்ற தூண்வடி எபித்தீலியல் செல்கள் நான்சிலியேட்டட் டைப் த லைன்ஸ் த மோஸ்ட் ஆஃப் த டைஜஸ்டிவ் ட்ராக்ட் கால் பிளாடர் செக்ரிட்டரி டக்ட் ஆஃப் த கிளான்ஸ் குறியிலையற்ற எபித்தீலியமானது செரிப்பு பாதை டைஜஸ்டிவ் ட்ராக்ட் செரிப்பு பாதை தென் கால் பிளாடர் பித்தப்பை தென் செக்ரிட்டரி டக்ட்ஸ் ஆஃப் கிளான்ஸ் சில சுரப்பிகளின் சுரப்பு நாளங்களில் காணப்படுகிறது. திஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் த காலம்னார் எபித்தீலியம் தூண்வடிய எபித்தீலியத்தினுடைய முக்கியத்துவங்களாகும். ஸோ த காலம்னார் எபித்தீலியம் மாடிஃபைடு இன்டு டூ. ஒன் இஸ் த மைக்ரோவில்லை, அனதர் ஒன் இஸ் த காப்லட் செல்ஸ். Another one is the based on the cilia have the two types. One is the ciliated type, another one is the non-ciliated type. அது தூண் வடிவ எபித்தீலியல் செல்களானது அவற்றினுடைய மாடிஃபைட் மாறுபாடுகளை கொண்டு இரண்டாக காணப்படுகிறது. ஒன்று மைக்ரோவில்லை, மற்றொன்று கோப்பை வடிவ செல்கள். மற்றொன்று தூண் வடிவ செல்கள் குறியிலைகளை கொண்டு இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று குறியிலைகள் கொண்ட தூண்வடிவ எபித்தீலியல் செல்கள், மற்றொன்று குறியிலைகள் அற்ற தூண்வடிவ எபித்தீலியல் செல்கள் என்று பிரிக்கப்படுகிறது. தென் ஃபிஃப்த் டைப் இஸ் நவுன் அஸ் த சூடோ சாட்டிஸ்ஃபைடு எபித்தீலியல் சூடோ சாட்டிஸ்ஃபைடு எபித்தீலியல்ஸ் அதாவது பொய் அடுக்கு எபித்தீலியல் செல்கள். சூடோ பொய் சாட்டிஸ்ஃபைடு அடுக்கு எபித்தீலியல் செல்கள் ஃபிஃப்த் டைப். த செல்ஸ் ஆர் த காலம்னார் பட் அன்இக்குவல் சைஸ். பொதுவாக பொய் அடுக்கு எபித்தீலியல் செல்கள் தூண் வடிவத்திலும் சமமற்ற அளவுகளிலும் காணப்படுகின்றன.
The cells are columnar but unequal size. Although the epithelium is the single layer, yet it is apparent to be multi-layer because the nuclei lie at the different level in the different cells. இவ்வகை எபித்தீலியம் ஓரடுக்களால் ஆனது, ஆனாலும் பார்ப்பதற்கு பல அடுக்குகள் போன்று தோற்றமளிக்கிறது. இதற்கு காரணம் இதன் செல்களில் உள்ள உட்கருக்கள் வெவ்வேறு மட்டங்களில் காணப்படுகின்றன. Although the epithelium is a single layer, yet it is appearance to the multi-layer because the nuclei lie at the different level in the different cells. Hence it is called as the pseudo-satisfied epithelium. அதாவது இவ்வகை எபித்தீலியம் ஓரடுக்கினால் ஆனது, ஆனாலும் பார்ப்பதற்கு பல அடுக்குகள் போன்று தோற்றமளிக்கிறது. இதற்கு காரணம் இதன் செல்களில் உள்ள உட்கருக்கள் வெவ்வேறு மட்டங்களில் காணப்படுகின்றன. எனவே இவை பொய் அடுக்கு எபித்தீலியம் என்று அழைக்கப்படுகிறது. தென் What are the functions of this the pseudo-satisfied epithelium? This is the importance of the tumor questions. It functions the protection, secretion and absorption. பொதுவாக இவை பாதுகாப்பு, சுரப்பு மற்றும் உறிஞ்சுதல் ஆகிய இவற்றினுடைய பணிகளாகும். இவை பொய் அடுக்கு எபித்தீலியல் செல்கள். The ciliated form is the line, the trachea and the upper respiratory tract. பொய் அடுக்கு எபித்தீலியல் செல்களிலும் இவற்றில் குறுகிலை வடிவ எபித்தீலியல் செல்கள் சுவாச குழல்களிலும் சுவாச பாதைகளிலும் உறையாகின்றன. The ciliated form the line, the trachea and upper respiratory tract. குறுகிலை வடிவ எபித்தீலியல் செல்கள் சுவாச குழல்களிலும் சுவாச பாதையிலும் உறையாக உள்ளன. தென் த நான் சிலியேட்டட் ஃபார்ம் லைன் த எபிடிடமிஸ் லார்ஜ் டக்ட் ஆஃப் த கிளான்ஸ் அண்ட் ட்ராக்ட் ஆஃப் மேல் யூரித்ரா. அதே போன்று குறுகிலையற்ற வகைகள் எபிடிடமிஸ் பெரிய சுரப்பிகளின் குழல்கள் மற்றும் ஆண்களின் சிறுநீரக நாளம் போன்ற இடங்களில் உறையாக காணப்படுகின்றன. வேர் இஸ் சிச்சுவேட் திஸ் தி சிலியேட்டட் அண்ட் நான் சிலியேட்டட் த சிலியேட்டட் ஃபார்ம் ஹேவிங் திஸ் த ட்ரக்கியா அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக். பொதுவாக இவற்றில் குறுகிலை வடிவம் கொண்ட எபித்தீலியம் செல்கள் சுவாச குழல்களிலும் சுவாச பாதைகளிலும் உறையாக உள்ளன Then this the non-ciliated. The non-ciliated is having lined forming epididymis, large duct of the glands and tract of the urethra. அதே போன்று குறுகிலையற்ற வகைகள் எபிடிடமிஸ் பெரிய சுரப்பிகளின் குழல்கள் மற்றும் ஆண்களின் சிறுநீர் நாளம் போன்ற இடங்களில் உறையாக காணப்படுகின்றன. Pseudo-satisfied epithelial tissues, பொய் அடுக்கு எபித்தீலியல் செல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. Now up to this we are finished this the epithelial tissues. The epithelial tissues having this the five type of this the epithelial tissues. What are the five type of the epithelial tissues? The first one is this. Squamous epithelium, cuboidal epithelium, columnar epithelium, ciliated epithelium, pseudo-satisfied epithelium. அதாவது எபித்தீலியல் திசுக்கள், தட்டை வடிவ எபித்தீலியல் திசுக்கள், கனசதுர வடிவ எபித்தீலியல் திசுக்கள், தூண் வடிவ எபித்தீலியல் திசுக்கள், குறுகிலை கொண்ட
செல் திசுக்கள் மற்றும் பொய்யடுக்கு செல் திசுக்கள் போன்றவைகள் காணப்படுகின்றன. ஸோ நவ் வி ஆர் ஃபினிஷ் திஸ் தி எபிதீலியல் டிஷ்யூஸ் த சிம்பிள் எபிதீலியம் நவ் வி ஆர் ஃபினிஷ் த சிம்பிள் எபிதீலியம் நெக்ஸ்ட் கிளாஸ் வி கேன் கோ டு திஸ் த கிளாண்ட்லார் எபிதீலியம் தேங்க்யூ.